சில பள்ளிவாசலையும் பின்பற்றி தொடரலாமா? பொதுவா நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை செய்தால் அவரை இமாமா நம்ம பின்பற்றி என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது என்பதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குது. குரான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மாக்கானது முஷ்ரிக்கீனா யாமுரு மசாஜித் அல்லாஹ் ஷாஹிதீன் அது அன்புசீம் பில் குஃபுர், இணை வைக்கக்கூடியவர்கள் குஃபுரான காரியங்களுக்கு அவர்களே சாட்சியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிர்வாகம் செய்யக்கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நிர்வாகம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் காலத்தில் இந்த வசனம் இறங்கக்கூடிய காலத்தில் தொழுக வைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் நிர்வாகம். நபிகள் நாயகம் ஆட்சி தலைவராக இருக்கிற காலம் எல்லாம் அவங்க தான் தொழுகை நடத்தினார்கள். அபூபக்கர் அலி அல்லா அனுகு, உமர் அலி அல்லா அனுகு, உஸ்மான் அலி அலி அல்லா அனுகுமா, இவங்க எல்லாருமே ஆட்சி தலைவராக இருக்கும் காலத்தில் அவங்க தான் தொழுகை நடத்தினார்கள். அதே சின்ன சின்ன ஊர்களுக்கு மற்ற ஊர்களுக்கு கவர்னர் நியமிப்பாங்க. பஹ்ரைன், ஷாம், சிரியா, கூஃபா, ஈராக் எல்லா ஊருக்கும் கவர்னர் நியமிப்பாங்க. கவர்னர் ரசூலுல்லாஹ் யாரை நியமிக்கிறாங்களோ அந்த கவர்னர் தான் தொழுகையும் வைப்பாங்க. இப்போ நாம பிரித்து வச்சிருக்கோம், நம்ம காலத்தில் எல்லாம் மாறி போச்சு, நிர்வாகம் வேற இமாம் வேறன்னு சொல்லி. நபி காலத்தில் நிர்வாகம்னா என்ன அர்த்தம், தொலை வைக்கிறது தான் நிர்வாகம். நபி காலத்தில் அவங்க தான் ஆட்சி ஆதாரமாக அவங்க தொலை வைப்பாங்க. ஒரு ஊருக்கு ஒரு கவர்னர் நியமிச்சான்னு வச்சுக்கிடுங்க, அந்த கவர்னர் தான் என்ன செய்வாரு, தொலை வைப்பாரு. இன்னைக்கு எல்லாத்தையும் நபி காலத்தில் உள்ளமா இன்னைக்கு கிடையாது. அதனால நம்ம குரான் வசனம் அணுகும் போது நம்ம காலத்தை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அப்போ குரான் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், மாக்கானதில் முஷிரிக்கின யாமுரு மசாஜித் அல்லாஹ், இணை வைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலய நிர்வாகம் பண்ணக்கூடாதுன்னா நிர்வாகத்தில் ஃபர்ஸ்ட் என்னது, இமாமத் தான் ஃபர்ஸ்ட் நிர்வாகம். அப்போ இணை வைக்கக்கூடியவர்கள் நிர்வாகம் பண்ணக்கூடாது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ மௌலூது ஓதுறது வந்து இணை வைப்பா இல்லையா நம்ம என்ன செய்யணும், முடிவு செஞ்சாகும். அப்ப இன்றைக்கு கூட என்ன செய்யறாங்க, இவங்களா சில வார்த்தைகளை எழுதி வைத்துக் கொண்டு நாங்க ரசூலா மேல சலவாத்து ஓதுறோங்கிறாங்க. இதே நபி இழிவுபடுத்த மேலே எதுவும் கிடையாது. குரான் அல்லாஹ் சொல்ல இன்னல்லாஹு வமலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ் மலக்குமார்களும் இந்த நபியின் மீது சலவாது சொல்கிறார்கள். அல்லாஹ் சலவாது சொல்றா அல்லாஹ் அருள் புரிகிறான் அர்த்தம். மலக்குமார்கள் சலவாது சொல்றாங்கன்னா நபிக்காக அல்லாஹ்விடம் அருளை வேண்டுகிறார்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனு சல்லு அலைஹி வ சல்லிமு தஸ்லீமா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இந்த நபியின் மீது சலவாது சொல்லுங்கள், அவர்களுக்கு சலாமும் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், உத்தரவு போடுறான். இந்த வசனம் இறங்கின உடனே சஹாபாக்கள் நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, அல்லாஹ் என் தூதரே உங்களுக்கு தொழுகையில் எப்படி சலாம் சொல்ல வேணும் எங்களுக்கு தெரியும். நம்ம தொழுகையில் ஒரு துவா செய்யறோம், அத்தஹியாத் ஓதும்போது அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹ நபியூ, நபியே உங்கள் மீது என்ன செய்யட்டும், சாந்தி உண்டாகட்டும், இதைத்தான் அது குறிக்கும். நம்ம சும்மா சொல்றது சலாம் அது கிடைக்காது. நபிகள் நாயகம் அப்படி கேட்கிறாங்க சஹாபாக்கள், தொழுகையில இருந்து உங்களுக்கு சலாம் சொல்ற துவா எங்களுக்கு தெரியும். அப்ப நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க, தொழுகையில் நாங்கள் எப்படி சலவாத்து ஓதுவதுன்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த வசனம் எங்க ஓதுற சலவாத்தை குறிக்குது, தொழுகையில ஓதுற சலவாத்தை குறிக்குது. அப்ப இந்த வசனம் இறங்கினவங்கதான் சகாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சல்லாசு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய நாவினால் அவங்க சொல்லி கொடுத்த வாசகத்தை விட பெரிய வாசகம் இருக்க முடியுமா, அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க எப்படி சலவாத்து ஓத வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா சல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுல் மஜீத், இறைவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ எப்படி அருள் புரிந்தாயோ அதுபோன்று எங்களுடைய நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிவாயாக. அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுல் மஜீத், இறைவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு நீ எப்படி பரக்க செய்தாயோ அதுபோல எங்களுடைய நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு பரக்க செய்வாயாக. அப்ப குரான்ல அல்லாஹ் சலவாத்து சொல்லுங்கன்னு சொல்றான். அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய நாவினால் இதுதான் சலவாத்துன்னு சொல்லி தந்துட்டாங்க. அப்போ ஒரு மூமி எதை சலவாத்துன்னு சொல்லணும், ரசூலுல்லாஹ் எதை சலவாத்துன்னு சொன்னாங்களோ அதுதான் சலவாத்துன்னு சொல்லணும். இவங்க என்ன செய்யறாங்க, இவங்களா எழுதி வச்ச பாட்டுகளை எல்லாம் சலவாத்துங்கிறாங்க. இது நபி மேல இட்டு கட்டுறதுதானே, நஜாத்துக்காரன் சலவாது சொல்லக்கூடாது, மௌலூத் ஓதக்கூடாதுன்னு சொல்லுவோமா, ஏய் நஜாத்துக்காரன் சலவாது சொல்லக்கூடாதுட்டான், நாங்க எங்கிட்ட சலவாது சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம், சலவாத்து சொல்லுங்க, வெள்ளிக்கிழமை சலவாது சொல்லுங்க, சும்மா இருக்கும்போது சலவாது சொல்லுங்க, அதெல்லாம் ஒரு ஆள் மேல ரசூலா மேல ஒரு சலவாது சொன்னா எல்லாம் பத்தளவு புரிகிறான் என்னன்னு சொல்லி உள்ள போய் கேட்டோம்னா இவங்க எழுதி வச்ச எல்லா பாட்டுக்கும் சலவாது தான். இவங்க எழுதி வச்ச பாட்டுக்கு பேர் சலவாத்து, இதுக்கு சலவாத்துன்னு பேர் வச்சுக்கிட்டு ஹதீஸ்ல உள்ள சட்டத்தை அதுக்கு பொருத்தி பாக்குறாங்க, இதை விட வழிகேடு கிடையாது. அப்ப மௌலூத் என்பது வந்து அல்ல வந்து முழுக்க முழுக்க அல்லாவின் தூதரை இறைவனாக பாவித்து பாடப்பட்ட பாடல்கள். எப்படி படிக்கிறாங்க, நீங்க வந்து மௌலூதுல எடுத்து பாருங்க, நபிகள் நாயகத்தை பார்த்து படிக்கிறாங்க. இங்க உட்கார்ந்துக்கிட்டு நான் சொன்னேன் உங்களுக்கு ஆரம்பத்தில், அல்லாவை கூப்பிடுற மாதிரி யாரும் என்ன செய்யக்கூடாது, கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி மௌலூத் எல்லாமே இங்க உட்கார்ந்து ரசூலாவை கூப்பிடுறது, அஸ்ஸலாமு அலைக்க ஜைனல் அன்பியாயிங்கிறாங்க. அது நல்ல வார்த்தையே கெட்ட வார்த்தையே வச்சுக்க, நல்ல வார்த்தையே வச்சுக்கிடுங்க,
நபியே உங்கள் மீது நபிமார்களே அழகானவரே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் இங்கிருந்து ரசூலான்னு சொல்றீ அவங்களை கேட்குமா? எல்லாமே நபிகள் நாயகத்தை நோக்கி நல்ல வார்த்தையா இருந்தால் நபிகள் நாயகத்தை நோக்கி அவங்களை அழைச்சோம்னா அவங்களுக்கு கேட்குமாங்கிற முதல் வாதம். அப்ப அல்லாவே இப்போ நபிகள் நாயகத்தை அழைப்பதினாலேயே அது என்ன செஞ்சிருது? சிறுக்காயிரு. ரெண்டாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அல்லாட்ட மட்டும் கேட்கிற விஷயத்த நபிகள் நாயகத்தை கேட்கிறாங்க. மௌலூதுல வருது அந்த கஃபாரத்துல் ஹதாயா, நபிகள் நாயகமே நீங்கள் தான் பாவங்களை அழிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறாங்க. பாவங்களை அழிக்கிறவன் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். ஒமை எஃபிரு துனூப இல்லல்லாம், அல்லாஹ்வுக்கு யாருப்பா பாவத்தை மன்னிக்க முடியும்? இவங்க என்ன செய்வாங்கன்னா மக்களை குழப்புறதுல இவங்களை விட கில்லாடி யாரும் கிடையாது. பாவத்தை மன்னிக்கிறேன்னா மனித சக்திக்கு உட்பட்டு மன்னிக்கிறது ஒன்று இருக்கு. இப்போ வந்து நான் அவரை ஓங்கி மிதிச்சுட்டேன் வச்சுக்கிடுங்க, நான் ஒரு பலசாலி அவரால் நோஞ்சான ஓங்கி மிதிச்சிட்டேன், இப்போ நான் அவருக்கு அநியாயம் பண்றேனா இல்லையா? இந்த பாவத்தை வந்து அவர் எனக்கு மன்னிக்கணும் குரான் சொல்லிக்காடு. மூமின்கள் போய் சொல்லும் போது அவர்கள் பாவங்களை மன்னிப்பார்கள் அப்படின்னு வருது. அது என்ன அர்த்தம் நமக்கு விளங்குதா இல்லைங்களா? இப்ப ஒரு ஆள் தொழாம இருக்கிற அவர் பார்த்து நான் மன்னிக்க முடியுமா? நூ நபி அவங்க மகனுடைய பாவத்தை மன்னிக்க முடியுமா? ரசூலுல்லாஹ் அவங்க தாயாருடைய பாவத்தை மன்னிக்க முடியுமா? இப்ராஹிம் நபி தந்தையுடைய பாவத்தை மன்னிக்க முடியுமா? ரசூலுல்லாஹ் அபூஜருடைய பாவத்தை மன்னிக்க முடியுமா? யாரு யாருடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. ஆனா மார்க்கத்துல வந்து இப்ப நான் உங்களுக்கு கடன் வாங்கி ஏமாத்திட்டேன், இப்ப அல்லாஹ் என்ன தண்டிப்பான்? எப்ப என்ன அல்லாஹ் மன்னிப்பான்? என்னால பாதிக்கப்பட்டீங்களா இல்லையா? நீங்க என்ன மன்னிச்சா அல்லாஹ் என்ன செய்வான்? மன்னிப்பான். இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் போது மூமின்கள் வந்து மற்றவர்கள் அவர்களுக்கு செய்த அநியாயங்களை மன்னிப்பார்கள். இது பாத்தீங்களா அல்லாஹ் வந்து மூமின் மன்னிப்பான்னு சொல்றான். இதே மாதிரி ரசூலா மன்னிப்பாங்க. இவன் ரசூலாட்ட கேட்கறது அல்லாஹ் மாதிரி கேட்கறான், முஹம்மத் நபியே என் பாவத்தை அழிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கறான். இதை வந்து ஒரு ஆளை நான் அடிச்சிட்டேன், அவர் என்ன டைரக்டா வந்து நான் செஞ்ச அநியாயத்தை மன்னிச்சிருங்கன்னு கேட்கறான். நான் அவர்கிட்ட போய் நான் உங்களுக்கு செஞ்ச அநியாயத்தை மன்னிச்சிருங்கன்னு கேட்கறதும் இவங்க ரசூலாட்ட கேட்கறது ஒன்னா? இந்த வசனங்களை கொண்டு போய் ரசூலுல்லாஹ் என்ன செய்யுது? இவங்க செய்யற பாவத்துக்கு என்ன செய்யுது? அவன் வந்து பொருத்தி பாக்குறாங்க. இது வந்து பயிரங்கமான ஒரு சிறுக்கான காரியம். நபிகள் நாயகத்தை கேட்கிறாங்க அந்த கஃபாரத்து ஹதாயா, நபிகள் நாயகம் நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர்கள். அந்த சத்தாரு மசாவி, நீங்கள் தான் தீமைகளை மறைக்கக்கூடியவர்கள். சத்தார் அல்லாதான், அல்லாவுடைய பண்பை நபிகள் நாயகத்தை சொல்லலாமா? பாவத்தை மறைக்கிறவன் அல்லாஹ் தர யாரும் கிடையாது. அப்போ இவங்க நபிகள் நாயகத்தை பார்த்து பாவத்தை மறைப்பவர் அப்படிங்கிறாங்க. அந்த சத்தாரு மசாவி முக்கியத்தில் அசராத், என்னுடைய சதுகல்கள் சின்ன சின்ன பாவங்கள் இருக்கு பாருங்க, அதையும் நீக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான். கஃபிரு அன்னி துனூபி, என்னை விட்டு என்னுடைய பாவத்தை நீங்கள் அழித்து விடுங்கள். பாவத்தை அழிக்கிறவன் அல்லாதான். இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு நான் ஏமாத்தினா வச்சுக்கிடுங்க, நீங்க என்ன மன்னிக்கலாம்? அந்த பாவத்தை அழிக்கிறவன் யார் மட்டும்தான்? அல்லாஹ் மட்டும்தான். பாவத்தை அழித்தல் என்பது வேறு. அப்போ நீங்க எனக்கு செஞ்ச அநியாயத்தை நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது நீங்க மன்னிச்சாலும் பாவத்தை அழிக்கிறவன் அல்ல. அந்த அழிக்கிற அதிகாரத்தை யாருக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அப்போ இவங்க நபிகள் நாயகத்தை பார்த்து என்ன கேட்கிறாங்க? கஃபீரு அன்னி துனூபி, என்னுடைய பாவத்தை நீங்கள் அழித்து விடுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ நபிகள் நாயகத்தை அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கொண்டு நபிகள் நாயகம் இதை ஒழிக்கத்தானே வந்தாங்க. நபிகள் நாயகத்தை பார்த்து படிக்கிறாங்க மௌலூதுல, பஸத்து கஃப ஃபாக்கத்தி வன் அதமி, என்னுடைய வறுமை மற்றும் துன்பத்தின் காரணமாக நபிகள் நாயகமே உங்களை நோக்கி கைகளை ஏந்தி விட்டேன். அர்ஜு ஜசீல ஃபதலிக்கும் வல் கலமி, உங்களுடைய அளவற்ற அருளையும் உங்களுடைய கருணையையும் நான் எதிர்பார்க்கிறேன். மததி, நிரந்தரமான உதவியை கொண்டு உங்களுடைய கடைக்கன் பார்வையை காட்டுங்கள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப செய்ய வேணாம். லேச கடைக்கன் பார்வையை தீக்கடை பெஞ்சிம்போமா இல்லைங்களா? அது மாதிரி கடைக்கன் பார்வையை காட்டினா என்ன செஞ்சிருவேன்? எங்கேயோ போயிடுவேன். அப்படி யாரை பார்த்து கூப்பிடுறாங்க? நபிகள் நாயகத்தை பார்த்து அழைக்கிறாங்கன்னா இதுக்கு மேல என்ன குஃபுர் இருக்கு? இது எவ்வளவு பயங்கரமான ஷிர்க்கு. இந்த சாவுல மீது மௌலூதுல படிக்கிறாங்க, யா முபுத்தில ஆஹாத்தி அப்துல் காதிரி, யா சாஹிபன் நாகூரி குல்லி நாசிரி, ஃபி சமீவல் அலாயி வா ஹுஸ்னில் பாசிரி வா பி தூலில் உமுர் லாபி உமுரி காசிர், யா முபுத்தில் ஆஹாத்தி அப்துல் காதிரி, துன்பங்களை எல்லாம் நீக்கக்கூடியவரே அப்துல் காதிரே, யா சாஹிபன் நாகூரி, நாகூரில் அடங்கியிருக்கக்கூடியவரே, குன்லி நாசிரி, நீங்க எனக்கு உதவியாளராக ஆகிவிடுங்கள். எப்படிப்பட்ட உதவி? ஃபி சமீவல் அலாயி வா ஹுஸ்னில் பாசிரி, எனக்கு செவிப்புதன்களை கேட்க வைப்பதிலும் என்னுடைய உடல் உறுப்புகளை இயங்க வைப்பதிலும் எனக்கு அழகிய பார்வையை தருவதிலும் நீங்கள் உதவியாளராக ஆகிவிடுங்கள். அபி தூணில் உமுர், எனக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து விடுங்கள். லாபி உமுரே காசிர், கம்மியான ஆயுளை தந்து விடாதீர்கள். இது வந்து மக்காவில் வாழ்ந்த காஃபிர்களோட நம்பிக்கையோடு கேட்டுக்கிட்ட நம்பிக்கை. குரான் அல்லாஹ் சொல்லி காட்டான், மக்காவில் காஃபிர் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் அம்மை எம்பளிக்கு சம அவள் அபுசார், செவி புலன்களையும் பார்வை புலன்களையும் கட்டுப்படுத்தி வைத்திருப்பவன் யார் என்று கேட்டால் எப்போதும் அல்லாஹ், அல்லாஹ்னு சொல்லுவான். மக்கா காஃபிர், மக்கா காஃபிர் அல்லாஹ் நம்பிக்கிட்டு சிலையை வணங்கினான். ஆனா அவன் நம்பிக்கை என்னது? கண்ணை பார்க்க வைக்கிறவன் யாரும் கேட்டா அல்லான்னு சொல்லுவான், காதை கேட்க வைக்கிற யாரும் கேட்டா அல்லான்னு சொல்லுவான், அது மாதிரி உங்களுக்கு ரிசுக்கு தரவன் யாரும் கேட்டா அல்லான்னு சொல்லுவான்.
அவங்களை விட படுமோசமா போய் நாகூர் ஆண்டவர் தான் என்ன செய்றாரு, எங்களுக்கு எல்லாம் தர்றாரு. நான் காயல்பட்டினத்துல வந்து மாப்பிள்ளை ஆளின் ஒரு ஆள் மௌத்தாயிட்டார். இவர் ஒரு மௌலூத் எழுதியிருக்கார், சரந்தீப் மௌலூத் சொல்லி. ரசூலுல்லாவும் அல்லாஹ் வாக்கிடுவாங்க, ரசூலுல்லா அல்லாஹ். எப்படின்னா அபி அல்லாஹ் அந்த சரந்தீப் மௌலூத்ல வருது, அன அரப் பிலா ஐன். இந்த அரபு இருக்கு பாருங்க, அரபுன்னு அரபில் என்ன வச்சு ஐனு ரே பே, ஐனை கட் பண்ணா என்ன வரும், ரப்பு. அப்ப ரசூலா சொன்னாங்களாம், ஆனா அரப் பிலா ஐன், நான் வந்து ஐன் இல்லாத அரபா. அப்ப ஐனை நீக்கிட்டையும் வச்சுக்கிடுங்க, என்னது ரப்பு. அப்ப ரசூலா ரப்பா, ரசூலா சொன்னாங்களாம், அன அகமது, அன அகமது பிலா மீம். அந்த மூலத்தில் எழுதி வைக்கிறாங்க, அன அகமது பிலா மீம். அகமது இருக்கு பாருங்க, அகமதுன்னு அலிஃபு ஹே மீம் தால், அந்த மீமை கட் பண்ணியும் வச்சுக்கிடுங்க. அகதுன், அகதுன் யாரு, அகதுன்னா ஒருவன், ஏகன், ஏகன்னா யாரு, அல்லாஹ். அப்ப ரசூலா சொன்னார்கள், மூலத்தில் எழுதி வைக்கிறாங்க, அன அகமது பிலா மீம், நான் மீம் இல்லாத அகமது, ஐன் இல்லாத அரபா. அரபுங்களை பார்த்து ஐந்த கட் பண்ண ரப்பா, ரசூல்லா வந்து அல்லாவா. ஆனா ஐனுங்கிற போர்வை கூட ஒளிஞ்சிருக்கிறாங்களாம், ரசூலுல்லா வந்து அகதான், ஆனா மீம்ங்கிற போர்வை கூட ஒளிஞ்சிருக்கிறாங்களாம். அப்ப இவங்களுடைய கொள்கை என்ன தெரியுமா, அந்த மூலத்தை எழுதி வச்சிருக்காங்களா இல்லையா, இவங்களுடைய கொள்கை வந்து ரசூலுல்லா தான் அல்லாங்கிற கொள்கை. நாம வந்து தௌஹீதுக்கு வர்றதுக்கு முன்னாடி எஸ்எஸ்கே கலந்தர் மஸ்தான் ரஹ்மானி காயல் பட்டவங்க மூத்தாயிட்டாங்க. ஆனா இந்த சூஃபீச கொள்கையில வந்து ரொம்ப ஊறி திளைச்சவங்க, அவங்களுடைய பயான் எல்லாம் கேட்டீங்க வச்சுக்கிடுங்க, அப்படியே ரொம்ப இருக்கிற மாதிரி பேசுவாங்க. இன்னைக்கு அல்லாவுடைய கிருபையில தௌஹீது கொள்கையை மக்கள் விளங்கிட்டாங்க. இந்த எஸ்எஸ்ஏ கந்தர் மஸ்தான் ரஹ்மானி அவங்க பயான் செய்யுமா, நான் உட்கார்ந்து கேட்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, ரசூலுல்லா வந்து மேராஜ் பயணத்துக்கு போனாங்களா இல்லையா, மேராஜ் பயணத்துக்கு போகும்போது ஜிப்ரீல் வந்து ஏழாவது வானத்துக்கு வந்துட்டாங்களாம், முகமதே இதற்கு மேல் நான் வர முடியாது அப்படின்ட்டாங்களாம். அப்ப அவர் தன்னுடைய அந்த ஸ்பீச்சில் கேட்கிறாரு, ஜிப்ரீல் போக முடியாத இடத்திற்கு முகமது சென்றால் முகமது யார் அப்படிங்கிறாரு, முகமது யார். அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். அப்ப என்ன சொல்ல வர்றாரு, ரசூலுல்லா அல்லாங்கிறது அவங்களுடைய கொள்கை. இதுக்க இந்த ஷிர்க் ஒளி ரசூலா வந்தாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், பத்ர் யுத்தத்தில் வந்து ரசூலுல்லா வந்து மண்ணள்ளி எறிகிறாங்க எதிரியுடைய மூஞ்சில. அப்ப அல்லாஹ்வுடைய ஆற்றதால எல்லாருடைய கண்கள்லையும் போய் விழுது. இப்ப இது மனித சக்தி கிடையாது, இறை தூதர் ஒன்றை செய்யும் போது இறைவன் தன்னுடைய வல்லமையை அங்க காட்டுவான், இறை தூதருக்கு சக்தி கிடையாது. அப்ப ரசூலா மண்ணள்ளி எறிகிறாங்க, எல்லாருடைய கண்கள்லையும் போய் விழுது. இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின்னல்லாஹ் ரமா, நபியே நீர் எரிந்த போது நீர் எரியவில்லை, ஓன் சக்தி கிடையாது, நம்ம மண்ணில் எரிதான் வச்சுக்கிறீங்க, எல்லார் கண்ணிலையும் போய் விழுமா, எல்லார் கண்ணிலையும் போய் விழாது. அப்ப எல்லார் கண்ணிலையும் போய் விழுந்துச்சு. அப்ப இது அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாத எரிஞ்சா உனக்கு அந்த சக்தி கிடையாது, நீ மனுஷன், நான் இறைவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை எஸ்எஸ்கே அவர்கள் பேசுறாங்க, பாருங்கள் நபி எரியும் போது நபி எரியவில்லையாம், அல்லாஹ் எரிந்தானாம். அப்படி என்றால் நபி யார் அப்படிங்கிறார். அப்ப என்ன சொல்ல வர்றாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் பையத் பண்றாங்க, பையத் பண்ணும்போது நாங்க அல்லாஹ்க்கு இணை வைக்க மாட்டோம், விபச்சாரம் பண்ண மாட்டோம் அப்படின்னு பையத் பண்றாங்க. அப்ப ஒருத்தர் இணை வைக்க மாட்டோம் பையத் பண்ணோம்னா அவன் இது சிறுக்கு வைக்கிறான் இல்ல நபிக்கு தெரியுமா, தெரியாது. விபச்சாரம் பண்ணா நபிக்கு தெரியுமா, தெரியாது. இப்ப அதை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது, நபியை இன்னல்லதுன்னு பாயு உனக்க இன்னமா பாயு உனல்லாம், உங்கள்ட்ட பையத் பண்ணாங்களா இல்லையா, அவங்க அல்லாட்டு தான் பையத் பண்றாங்க, நீங்க மனிதர், அவன் உங்கள்ட்ட இந்த பாவம்லாம் செய்ய மாட்டான் பையத் பண்றான், அவன் செஞ்சுதான் உனக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதனால அவன் உங்கள்ட்ட கொடுத்த பையத்து உங்கள்ட்ட செஞ்ச பையத்து கிடையாது, அல்லாஹ் செஞ்ச மாதிரி எதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவங்களுடைய கைக்கு அல்லாஹ்வுடைய கை தான் இருந்து அல்லாஹ் இலக்கியமா சொல்லி காட்டான், உனக்கு தெரியாத நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை எடுத்துக்காட்டி நபிகள் நாயகத்துடைய கையை அல்லாஹ் தன்னுடைய கை என்கிறான், நபிகள் நாயகம் யார் அப்படிங்கிறார். அப்ப நபிகள் நாயகத்தை அல்லாஹ்வாக சித்தரிப்பதுதான் இந்த தரீக்காவுடைய கான்செப்ட். மொய்தீன் ஆண்டவரை என்ன செய்யறாங்க, மொய்தீன் ஆண்டவர் அல்லாஹ் வாக்கிட்டாங்க மௌலூதுல, அண்ட கோடிகளும் ஒரு பந்தன கைக்குள் வைத்து விளையாட வல்லீர். மொய்தீன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அண்ட கோடிகள் எல்லா அண்ட சரா வானம் பூமி வியாழன் யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோ எல்லாத்தையும் பந்து மாதிரி கையில வச்சு விளையாடுவாராம். இந்த மாதிரி செய்யறவன் யாரு, வல்ல அருந்து குல்லுகா கபிலத்தும் எவங்களுக்கு ஏமா, பூமி முழுவதும் அல்லாஹ்வுடைய ஒரு கையில் மறுமை நாளில் இருக்கும், சமாவாத்து மத்துவியாத்தின் எமீனி, வானம் சுருட்டப்பட்டு அல்லாவுடைய வலது கையில் இருக்கும். அல்லாஹ் கேட்பான், அனல் மலிக், நான் தாண்டா மன்னன், ஐன முழுக்குது அருள், பூமியுடைய மன்னர்கள் எங்கே, அல்லாஹ் கேட்பான். அது அப்படி மொழி ஆண்டர்கள் செட் பண்றாங்க பாருங்க, அண்ட கோடிகளும் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வல்லீர், அகிலமோர் ஏரினையும் ஆடும் கரங்கு போல் ஆட்டி விளையாட வல்லீர். ஏழு உலகத்தையும் அந்த தொட்டுல பிள்ளைய போட்டு ஆட்டுவோமா இல்லையா, அந்த மாதிரி ஆடும் கரங்கு போல் ஆட்டி விளையாட வல்லீர்.
கடுகை துளைத்ததில் எழுகடலை புகுட்டி கலைக்கு விளையாட வள்ளி. கழுகு கடுகு இருக்காளே கடுகு, அதுல ஏழு கடத மொய்தி ஆண்டவர் புகுத்திடுவாராம், புகுத்தி கலைக்கு விளையாடுவாராம். மண்டல தண்டரை அழைத்தரு கிருத்தியை வைத்து விளையாட வள்ளி. வானத்தில் உள்ள மலக்குமார்கள்லாம் பக்கத்தில் அழைச்சு வச்சு அவங்களோட விளையாடுவாராம். அப்போ குருநாதன் முஹிதீனேன்னு முடிக்கிறார். வமை யுனாதி இஸ்மி அல்பம்பி ஹல்வத்தி அஸ்மம்பி ஹிம்மத்தி சர்மல்லி கௌஃபோத்தி. யார் வந்து தனிமையில் உட்கார்ந்து தன்னுடைய தூக்கத்தை தொலைத்தவனாக நோக்கத்தில் உறுதி கொண்டவனாக 12 ரக்காத் தொழணுமா, 12 ரக்காத் அழுகந்து சொல்லாம் குழுவல்லா சுரா ஓதணுமா, 12 ரக்காத்துல அழுகந்து குழுவல்லா சுர் ஓய் சொல்லிவிட்டு முஹைத்தீன் யா முஹைத்தீன் என்று 1000 தடவை அழைத்தால் அஜிப்துகு முஸ்லியான் மின்னாஜி தாவத்திகி பல்யது அப்துல் காதிர் முஹைத்தீனி. அவன் அழைத்த காரணத்தினால் விரைவாக அவனுக்கு பதிலளிப்பேன், முஹைத்தீன் என்று அவன் அழைக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் மூழுதுனா. இதெல்லாம் கடுகளவு ஈமான் உள்ளவங்க கூட என்ன செய்ய முடியாது, இதை ஆதரிக்கவும். கடுகளவு ஈமான் இருந்தா கூட இந்த மூழுதுகளை ஆதரிக்க முடியாது, அவ்வளவு பயங்கரமான ஷிர்கு. ஷிர்குல் அக்பர். இவங்க அல்லாஹ் இணையெல்லாம் வைக்கல, அல்லாஹ் இணைவையும் அல்லாஹ் ஈக்குவல் ஆகிறது இணை வைக்கிறது. அல்லாஹ் ஓங்கி எத்தி விட்டுட்டு மொய்தி ஆண்டவர் அல்லாஹ்க்கு மேல கொண்டு போய் வச்சோம்னா இணை வைக்கிறதா? அது வந்து மொய்தி ஆண்டவர் அல்லாஹ்க்கு மேல கொண்டு போய் என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஷிர்க மௌலானாக்கள் ஆதரிக்கிறாங்கன்னா இது வந்து எந்த லிஸ்ட்ல கொண்டு போய் வைக்கிறது சொல்லுங்க, இவ்வளவு பயங்கரமான ஷிர்கு. அப்போ இந்த மாதிரி மௌலானாக்கள் பின்னாடி எப்படி தொட முடியும் யோசித்து பாருங்க. சிலை வழிபாட்டை விட மோசமான ஒரு நம்பிக்கை மூழுது என்பது. அவ்வளவு கேடு கட்ட வரிகள் என்ன செய்யறாங்க, நீங்க தமிழ்ல எடுத்து பாருங்களேன். அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா, அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமாங்கிறாங்க. இந்த வரியை பார்த்தா உங்களுக்கு முஸ்லீமுடைய வரியா தெரியுது. அளவற்ற அருளாளன் யாரு, அல்லாஹ் தானே. அவ பீமாக்கு அந்த மாதிரி அருள் செய்ய முடியுமா? அப்போ இந்த மாதிரி பாட்டுகளை எல்லாம் படிச்சோம்னா அது எப்படி ஒரு மூமினா எப்படி இருக்க முடியும் யோசித்து பாருங்க. இதை அரபில என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்காங்க. அதனால மௌலூது ஓதக்கூடியவர்கள் பின்னாடி நின்று அவங்க பகிரங்கமா மௌலூது ஆதரிச்சாங்கன்னா அவங்க பின்னாடி என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. அது எல்லாம் பயங்கரமான ஷிர்க்கு. இவ்வளவு ஷிர்க்கு அவங்க செய்யும்போது அவங்க பின்னாடி தொழுகை நம்ம என்ன செஞ்சுக்கணும், தவிர்த்துக்கணும். நம்ம தொழுகை என்ன செஞ்சிடும், கூடாமல் போய்விடும்.